ஸ்டாலின் தேர்தல் காலங்களில் தமிழ் தமிழர் என்று தான் பேசினார். திருச்சி சிறுகனூரில் கூட 7 திட்டம் ஒன்று சொன்னார்ல, அது தமிழகத்தின் பேரெல்லாம் வந்துச்சு, திராவிடம்லாம் வரவில்லை. வெற்றி பெற்ற உடனே பிலாங் டு டிராவிடின் ஸ்டாக், திராவிடத்தை சேர்ந்தவன் போடுறார். கருணாநிதி, முத்துவேல் கருணாநிதி, ஸ்டாலின் பிலாங் டு டிராவிடின் ஸ்டாக். முதலமைச்சர் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டவுடன் அவர் போட்டது அதுதான். அதுக்கப்புறம் தான் திராவிட மாடல் வருது. நம்ம விடுதலை சித்தர் கட்சி தலைவர் தோல் திருமாவளனுக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லும்போது அவர் என்ன கொடுக்குறாரு, வந்து என்னது, திராவிட சிறுத்தை, திராவிட சிறுத்தை. அவர் தொல் தமிழர் என்று சொல்லப்படுகிறார், அவங்க தோழர்களால் தொல் தமிழர் என்று அழைக்கப்படுகிறார். அவருக்கு இவர் திராவிட சிறுத்தை. இதெல்லாம் தற்செயல் அல்ல. ஐயா மணியரசன் அவர்கள் பேசுகிற போது சொல்லுகிறார், தேர்தல் காலங்களில் நீங்கள் எந்த இடத்திலும் திராவிடம் என்கிற சொல்லை பயன்படுத்தவில்லை என்று சொல்லுகிறார். நாங்கள் தமிழகம் முழுவதும் சரி, எல்லா பொதுக்கூட்டங்களிலும் சரி, எல்லா ஆர்ப்பாட்ட களங்களிலும் போராட்ட களங்களிலும் திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற வார்த்தையைத்தான் நாங்கள் பயன்படுத்தி இருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களியுங்கள், நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் இதெல்லாம் செய்யும். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதல்வராக மரியாதைக்குரிய அண்ணன் கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்கள் வருவார் என்று திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற எங்கள் இயக்கத்தின் பெயரில், எங்கள் கட்சியின் பெயரிலேயே திராவிடம் என்கிற வார்த்தை இருக்கிறது. அந்த திராவிடம் என்கிற வார்த்தையை மக்கள் ஏற்றுக்கொண்ட காரணத்தால் தான் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவு அளித்திருக்கிறார்கள், வாக்களித்திருக்கிறார்கள் என்பதனை ஐயா மணியரசன் போன்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் பேசுகிற தமிழ் தேசியத்தின் மூலமாக பெருவாரியான மக்களுடைய ஆதரவை உங்களால் பெற்றிருக்க முடிகிறதா என்று சொன்னால் முடியவில்லை. காரணம் என்னவென்று சொன்னால், இந்த மக்களுக்கு என்னவெல்லாம் தேவையோ அதை அனைத்தும் செய்து கொடுத்தது திராவிட இயக்கமும் திராவிட இயக்கத்தினுடைய தலைவர்களும் என்கிற கருத்தை சொல்லி ஐயா மணியரசன் அவர்கள் கேட்கிறார், மரியாதைக்குரிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களுடைய பிறந்த நாளில் ஏன் அவர்களுக்கு நீங்கள் திராவிட சிறுத்தை என்று வாழ்த்து செய்தியை பகிர்ந்தீர்கள் என்று சொல்கிறார். முனைவர் அண்ணன் திருமாவளவன் அவர்களே தன்னை திராவிட இனத்தை சார்ந்தவன் என்றுதான் பிரகடனப்படுத்திக் கொள்கிறார். அவர் திராவிட இயக்கத்தின் பால் நின்று தமிழ் தேசியத்தை ஆதரிக்கக்கூடிய ஒருவராக இருக்கிறார் என்கிற போது அண்ணன் திருமாவளவன் அவர்கள் உணர்ந்து வைத்திருக்கிறார், இங்கே சாதிய ஆதிக்கத்தை போக்குவதற்கு ஒரே ஆயுதம் ஒரே களம் திராவிட இயக்கம் என்பதுதான் என்கிற காரணத்தால் தான் இது போன்ற தொடர்ந்து இந்த களத்தில் போராடுகிற சாதியத்தை வர்க்க அடக்குமுறையை ஒடுக்குமுறையை எதிர்த்து போராடுகிற அண்ணன் திருமா அவர்களை எங்கள் கழக தலைவர் அண்ணன் தளபதி திராவிட சிறுத்தை என்று அழைத்தார். தமிழர்கள் வந்து இந்த நன்றி கடனுக்காக இடஒதுக்கீடு அவர்கள் தான் கொண்டு வந்தார்கள், இது செய்தார்கள் அது செய்தார்கள் எனவே நாங்கள் வந்து அதை ஆதரிக்கிறேன் என்று நன்றி கடன் இல்லை. அப்படியே பார்க்க போனால் வெள்ளக்காரங்க நன்றி கடனோடு நம்ம இருந்திருக்கணுமே, அவன் தானே பள்ளிக்கூடம் போதும்னு கட்டினா, பொது பள்ளிக்கூடம் நிறைய கட்டினா, ஊருக்கு ஊர் பல இப்போ நான் படித்ததெல்லாம் வெள்ளக்காரங்க இடத்துல கட்டினது, எங்கள் ஊர் ஆச்சாம்பட்டி. அதுக்காக வெள்ளக்காரங்க நன்றியோடு இருந்துட்டு வெள்ளக்காரன் வெளியேற வேண்டாம்னு சொல்ல முடியுமா? அது பெரியார் தான் சொன்னார் வெளியேற வேண்டான்னு வெள்ளக்காரன், அண்ணா சொல்லலை. ஆட்சி நடத்துறவங்க சில செயல்களை செய்து தான் ஆகணும். அதுக்காக நன்றி இருந்து, என் தாயை மறுப்பேன், என் தந்தையை மறுப்பேன், என் இனத்தை மறுப்பேன், என் மொழியை மறுப்பேன் அப்படின்னா மனித வாழ்க்கையாக அது. பல பேர் நம்ம ஆட்களுடைய உளவியலில் இருக்கிறது நன்றி கடன். அவங்க இல்லைன்னாங்க பாப்பா நம்மளை விட்டுருக்க மாட்டாங்க. ஏன்டா பாப்பா விட்றதுக்கு, நீ உனக்கு மனுஷன் இல்லையா, பாப்பா நீ திருப்பி அடிக்கக்கூடாதா? ஐயா மணியரசன் அவர்கள் இந்த முறை ஒப்புக்கொண்டிருக்கிறார். தமிழகத்தில் இடஒதுக்கீட்டை கொண்டு வந்ததில், தமிழகத்தில் கல்வி புரட்சியை ஏற்படுத்தியதில் திராவிட இயக்கம் செய்திருக்கிறது, திராவிட இயக்கத்தினுடைய சாதனை என்று ஐயா மணியரசன் அவர்களே இப்போது ஒப்புக்கொண்டு விட்டார் இந்த காணொலியின் மூலமாக. அதில் அவர் சொல்லுகிறார், திராவிட இயக்கம் இடஒதுக்கீடு கொண்டு வந்திருக்கலாம், திராவிட முன்னேற்ற கழகம் இங்கே இடஒதுக்கீடு கொண்டு வந்திருக்கலாம், இங்கே பள்ளிக்கூடங்களை திறந்து வைத்திருக்கலாம், அதற்காகவெல்லாம் நாம் அவருக்கு வாக்களிக்க முடியுமா என்று கேட்கிறார். ஐயா மணியரசன் அவர்களே, உங்கள் முன்னிலையில் உட்கார்ந்திருக்கக்கூடிய சீமான் தான் கேட்டார், திராவிடம் எப்போது எங்களை படிக்க வைத்தது, திராவிடம் நாங்கள் படித்ததற்கும் திராவிடத்திற்கும் என்ன காரணம் என்று கேட்டார். நீங்கள் அவரிடத்தில் சொல்லுங்கள், தமிழகத்தில் இடஒதுக்கீட்டை கொண்டு வந்தது திராவிட இயக்கம், அதனால் தான் இங்கே எவனெல்லாம் படிக்கக்கூடாது, எல்லாரும்
தங்களுடைய சொந்த ஜாதி வேலையை செய்ய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருந்த போது, இல்லை இங்கே எல்லோரும் படிக்க முடியும், அதற்கு உங்களுக்கு இடஒதுக்கீடு இருக்கிறது என்பதனை இங்கே கொண்டு வந்தது திராவிட இயக்கம் என்று எப்படி நீங்கள் இப்போது ஒப்புக்கொண்டிருக்கிறீர்களோ அதை அண்ணன் சீமான் அவர்களுக்கு சொல்லுங்கள். இந்த செய்தி மட்டுமல்ல, பள்ளிக்கூடங்களை திறந்து வைத்ததும் கூட திராவிட இயக்கம் தான் என்று ஐயா மணியரசன் அவர்களே ஒப்புக்கொள்ளுகிறார். இதையும் கூட உங்களோடு அமர்ந்திருக்கிற சீமான் போன்றவர்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். அம்மாவும் மம்மின்னு சொன்னது உண்டுங்களா? நம்ம விளக்கார ஆண்டபோது கூட கிடையாதுங்க, அப்பாவை டேடின்னு சொன்னது கிடையாது. இப்பொழுது தானே இந்த திராவிட ஆட்சியில் தானே இந்த பழக்கம், ஏனென்றால் தமிழ் காட்டும் ராண்டி மொழி, ஆங்கிலம் அறிவு மொழி, தமிழை படிக்காதே, ஆங்கிலத்தை படி, உன் வீட்டில் உன் மனைவியிடம் கூட இங்கிலீஷிலே பேச கற்றுக்கொள், வேலைக்காரியிடம் இங்கிலீஷில் பேச கற்றுக்கொள் என்று சொன்னவர் பெரியார். இது ஏன் இப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டாங்க, இதை நான் 40 வருஷமாக சொல்லிட்டு இருக்கேன்னு சொன்னார். அப்போ தொகுப்பில் இருக்குது, பக்க வாரியாக போட்டிருக்கேன் நான் எடுத்து. ஐயா மணியரசன் அவர்களும் கூட சீமானோடு சேர்ந்து தொடர்ந்து தன்னுடைய கதை சொல்லியினுடைய அடுத்த கட்டத்தை நோக்கி இவர்கள் ஒட்டுமொத்தமாக நகர்கிறார்களோ என்கிற சிந்தனை எனக்கு எழுகிறது. எப்போது திராவிட இயக்கமாக இருந்தாலும் சரி, திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வீட்டில் நீங்கள் ஆங்கிலம் பேசுங்கள், உங்கள் குழந்தைகளோடு நீங்கள் ஆங்கிலம் பேசுங்கள் என்று எப்போது எந்த தலைவர் மேடையிலே சொன்னார்? ஐயா மணியரசன் அவர்கள் விளக்கட்டும். எல்லாவற்றுக்கும் என்னிடத்தில் ஆதாரம் இருக்கிறது, ஆதாரம் இருக்கிறது என்று சொல்லுகிற மணியரசன் அவர்கள் எந்த இடத்தில் திராவிட இயக்கத்தை சார்ந்தவர்கள் அந் தமிழர்களை நோக்கி, திராவிட இனத்தை நோக்கி, உங்களுடைய இல்லங்களில் நீங்கள் தமிழில் பேசுங்கள், அதாவது ஆங்கிலத்தில் பேசுங்கள், தமிழிலே பேசாதீர்கள் என்று சொல்லியிருக்கிறாரா என்று நான் கேள்வி எழுப்புகிறேன். அப்படி எப்போதும் சொன்னதில்லை. தமிழகத்தில் இருமொழி கொள்கை, தமிழும் ஆங்கிலமும் இருக்கும். ஆங்கிலம் என்பது உலகளாவிய அறிவை வளர்த்துக் கொள்வதற்கான ஒரு கருவியாக இருக்கிறது. உங்களுடைய அறிவை வளர்த்துக் கொள்வதற்கு பல நாடுகளில் இருக்கக்கூடிய எல்லா துறைகளிலும் சிறந்து விளங்குவதற்கு ஆங்கில அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள், தமிழை உயர்த்தி பிடியுங்கள் என்பதுதான் திராவிட இயக்கத்தினுடைய பேரறிஞர் அண்ணாவினுடைய காலகட்டமாக இருந்தாலும் சரி, தலைவர் கலைஞனுடைய காலகட்டமாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் தளபதியினுடைய காலகட்டமாக இருந்தாலும் சரி, இப்படி இருக்கிறது. ஐயா மணியரசன் அவர்கள் அப்பட்டமான பொய்யை, காது கேட்பதற்கு கூசுகிற பொய்யை மேடை நாகரிகம் கூட இல்லாமல் பேசுகிறார் என்பது மிகவும் இருக்கிறது. தமிழுக்காக என்ன போராட்டம் நடத்துனீங்க? ஜெயலலிதா தமிழ் அழிப்பு வேலையெல்லாம் செய்தார்கள். கோயில்களில் தமிழில் அர்ச்சனை செய்யப்படும் என்ற பலகையை ஜெயலலிதா ஆட்சி நீக்கிச்சு. திமுக அதை எதிர்த்து போராடியது உண்டா? திரும்ப வை என்று கேட்டது உண்டா? காவல்துறை ஊர்திகளில் எல்லாம் காவல் என்று எழுதியிருந்ததை மாற்றி போலீஸ் போலீஸ் எழுதிச்சு. அரசு போக்குவரத்து என்பதெல்லாம் எஸ்சிடிசி அது இதுன்னு ஜெயலலிதா ஆட்சியில் மாற்றுச்சு. திமுக அதை கண்டிக்கவே இல்லையே. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தமிழர் விரோத நடவடிக்கைகளை, தமிழ் விரோத நடவடிக்கைகளை முன்னெடுத்தார், அதை திமுக எதிர்த்ததா என்கிற கேள்வியை ஐயா மணியரசன் அவர்கள் எழுப்பியிருக்கிறார். மிக மிக நகைப்புக்குரிய கேள்வி. இந்த கேள்வியை எழுப்புகிற போது இவருக்கு நாம் பதில் சொல்ல வேண்டுமா என்கிற எண்ணம் கூட தோன்றுகிறது. திமுக அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய தமிழர் விரோத நடவடிக்கையை எதிர்த்து களத்தில் நின்றது. எப்போதெல்லாம் தமிழர் விரோத செயல்களை அவர்கள் முன்னெடுக்கிறார்களோ அப்போதெல்லாம் அதிமுகவாக இருந்தாலும் சரி, அம்மையார் ஜெயலலிதாவாக இருந்தாலும் சரி, அவர்களை கண்டித்து குரல் கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம் என்பதனை நாட்டு மக்கள் தெரிந்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் அம்மையார் ஜெயலலிதா அவர்களோடு கைகோர்த்து கொண்டு தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் வரவே கூடாது என்று செயல்பட்டவர்கள் யார், அவரோடு கைகோர்த்து களத்தில் நின்றவர்கள் யார், அப்போது ஐயா மணியரசன் அவர்களுக்கு தெரியவில்லையா அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தமிழர்களுக்கும் தமிழுக்கும் எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார், அவரை நாம் அகற்ற வேண்டும் என்று ஐயா மணியரசன் மட்டுமல்ல, இன்றைக்கு அவரோடு மேடையில் இருக்கிற சீமான் போன்றவர்கள் மேடையில் பேசாத பேச்சு அம்மையார் ஜெயலலிதா அவர்களை ஆதரித்து, அப்போதெல்லாம் உங்களுக்கு தெரியவில்லையா இங்கே களத்திலே தமிழர் விரோத நடவடிக்கைகளை அதிமுக எடுத்துக்கொண்டிருந்த போது அவரோடு கைகோர்த்து நின்றவர்கள் உங்களை போன்ற போலி தமிழ் தேசியவாதிகள், அதை எதிர்த்து களத்தில் நின்றவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள். போலி இந்தியன், போலி திராவிடன் என்பதை தமிழ் மண்ணை விட்டு விரட்டுவோம், திராவிடம் என்பதனை இங்கே இருந்து விரட்டுவோம் என்று ஐயா மணியரசன் அவர்கள் சொல்லியிருக்கிறார். திராவிடத்தை விரட்டுவோம், திராவிட முன்னேற்ற கழகத்தை விரட்டுவோம் என்று சொன்னவர்கள்தான் இங்கே மக்களால் புறந்தள்ளப்பட்டிருக்கிறார்கள், தூக்கி வீசப்பட்டிருக்கிறார்கள். அவங்களுக்கு முன்பாக இந்த சொன்னவர்கள் அத்தனை பேரும் ஒன்றா திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்து இணைந்திருக்கிறார்கள், இல்லை என்று சொன்னால் அவர்கள் மக்களினுடைய அன்பை பெறாமல் ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதுதான் வரலாற்று உண்மையாக இருக்கிறது. ஐயா மணியரசன் அவர்களை நீங்கள் ஒரு செய்தியை புரிந்து கொள்ளுங்கள், தமிழர்கள் திராவிட இனத்தை சார்ந்தவர்கள்,
தமிழர்கள் திராவிட கருத்தோடு ஒத்து போனவர்கள் உங்களை போன்ற போலி தமிழ் தேசியவாதிகள் தான் தூக்கி வீசப்படுவார்கள் தூக்கி எறியப்படுவார்களே தவிர இங்கே சமத்துவத்தை போதிக்கிற சமூக நீதியை கடைபிடிக்கிற தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா தலைவர் கலைஞர் இன்றைக்கு திராவிட இயக்கத்தினுடைய தலைவராக இருக்கிற எங்கள் அண்ணன் தளபதி வரை திராவிடத்தை நாங்கள் தூக்கி பிடிக்கிறோம் திராவிட இனத்தை தூக்கி பிடிக்கிறோம் போலி தமிழ் தேசியவாதத்தை தமிழகத்தில் இருந்து துடை தெரிவோம் என்று ஐயா மணியரசன் போன்றவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆச்சார அனுஷ்டான பூஜை புனஸ்காரம் எல்லாம் உங்களுக்கு நீங்களுக்கு ஏற்ற மாதிரி வச்சுப்பீங்க நீங்க நினைச்சா கோயில் கருவறைக்குள்ளேயும் எதை வேணாலும் செய்ய முடியும் கதவு எடுக்கல நீங்க நினைச்சா வீட்டு பூஜை அறையிலும் எந்த கேவலத்தையும் செய்ய முடியும் ஏன்னா கடவுளை வந்து படைச்சதே நீங்க தான் அப்படிதானே இந்த தெனாவட்ட அயோக்கிய தனத்தெல்லாம் எங்ககிட்ட காமிச்சுக்கிட்டு பூஜை புனஸ்காரம் புனிதம் புடலங்கான்னு எவனாவது வந்து நில்லுங்க